இவ்வளோ நாள் என்னோட வீடியோஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்களா என்னன்னு தெரியாது, பட் இதை ஷேர் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 பேராது வந்து ஃபாலோ பண்ணி அவங்க யூஸ்ஃபுல் ஆவாங்க, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு ஆனடி பிளாக்ஸ். உங்களுக்கு கொரோனா இருக்கோ இல்லையோ, தயவு செஞ்சு நான் சொல்கிற ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து நானாக சொல்லலை, ஒரு 55 வயசான என்னோட தெரிஞ்ச ஆன்டி, எங்களுக்கு தெரிஞ்ச ஆன்டி வந்து கொரோனாலேருந்து வெளியில் வந்திருக்காங்க, இதெல்லாம் பண்ணிட்டு வெளியில் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து 89 பிலோ கூட போயிருந்துச்சு, பட் அதுலேருந்து அவங்க ஓவர் கம் பண்ணி வந்திருக்காங்க. அவங்க சொன்ன எல்லா டிப்ஸையும் அப்படியே கவனமாக கவனித்து அதை மட்டும்தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு கொரோனா இருக்கோ இல்லையோ, உங்கள் தயவு செஞ்சு இதை வந்து டெய்லி நீங்கள் வந்து உங்கள் ரொட்டீனில் கொண்டு வாங்க. இப்போ இருக்கிற கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்கு நம்ம கண்டிப்பாக ஏதாவது பண்ணியே ஆகணும். அதுவும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆல்ரெடி கொரோனாவால் எஃபெக்ட் ஆகி அதுலேருந்து மீண்டு வந்தவங்க வந்து சொல்கிற ஒரு டிப்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இவங்களுக்கு வந்து 55 ஏஜு, இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க சளி இருமல்னு. உங்களுக்கு கொரோனா வந்து லேசாக பாசிட்டிவ் இருக்குது, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, நீங்கள் கொஞ்ச நாள் வீட்டில் குவாரண்டைன் பண்ணுங்கள், உங்களால் முடியலன்னா ஹாஸ்பிட்டல் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து நார்மல் என்னென்ன நம்ம வந்து சளி இருமலுக்கு போடுவோமோ அதெல்லாம் போட்டுட்டு தான் ரெஸ்ட் எடுத்திருக்காங்க, பட் கொஞ்சம் வந்து நிலைமை மோசமாகவும் இவங்களே வந்து ஒரு கஷாயம் வச்சு குடிச்சிருக்காங்க. அந்த கஷாயம் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸில், இந்த கிளாஸில் நான் ஒரு பாதி டம்ளருக்கு ஊற்றிருக்கேன். தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போதே, தண்ணி கொதிக்க போது ஒரு டீஸ்பூனுக்கு முழு மல்லி வந்து நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து இங்கே ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மிளகு போட்டுக்கிறேன், 1/2 டீஸ்பூனுக்கு ஜீரகம் போட்டுக்கிறேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். லெமனை வந்து இப்போ பிழிஞ்சு தனியாக வச்சுருக்கேன், அதை வந்து போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா கொதிக்கட்டும். நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். நம்மளோட கஷாயம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இதில் 1/2 டம்ளர் போட்டிருந்தேன், அது 1/2 டம்ளர் அளவுக்கு வந்துருச்சு. இதை வந்து நம்ம இப்போ லேசாக டீ குடிக்கிற மாதிரி லேசாக சூடு பண்ணி கூட நீங்கள் அப்படியே குடிச்சிக்கலாம். இதை வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டில் கொரோனா இருக்கோ இல்லையோ, சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரலும் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 2 வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னா கஷாயம் கொடுக்க வேண்டாம், பட் 3 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா ஒரு சின்ன ஒரு 1/2 ml சொல்லுவாங்கல்ல, ஒரு மருந்துக்கெலாம் கொடுப்பாங்கல்ல, அதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கஷாயம் வந்து குடிக்கலாம். கொரோனா இருக்கவங்க ஒரு நாளைக்கு 2 வேளையாவது குடிக்க ட்ரை பண்ணால் வந்து இல்லை அப்படின்றவங்க கூப்பிட்டு ஒரு நாள் அது குடிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம மூச்சு பயிற்சி இன்ஹேல் எக்ஸ்ஹேல் வந்து பண்ண போகிறோம். நம்ம வந்து மூச்சு உள்ளிழுத்து வெளியில் விடுறது எப்படின்னு பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப எஃபெக்டிவானது. ஆல்ரெடி கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்க செய்கிறது ரொம்ப கஷ்டம், பட் வந்து நீங்கள் இதை பண்ணிட்டீங்க, ஒரு 5 மினிட்ஸ் அது கண்டினியூவாக பண்ணிங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்டிவ்னஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் ஆல்ரெடி கொரோனாலேருந்து வெளியில் வந்தவங்க சொன்னது. ஸோ அதை எப்படி பண்ணலான்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து நம்ம இந்த 2 விரல் தான் எடுத்துக்க போகிறோம், அதாவது மோதிர விரலும் இந்த கட்டை விரலும், இது 2 தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் நாஸில் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட் நாஸில் வெளியாக நம்ம மூச்சை உள்ளே இழுக்கிறோம். அதுக்கப்புறமா 2 க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 60 செகண்ட்ஸுக்கு நம்ம மூச்சை வந்து இழுத்து பிடிக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வழியாகவே வந்து மூச்சை வெளியில் விட போகிறோம். ஸோ இன்ஹேல் பண்ணும்போது 4 கவுண்ட்ஸ் எண்ணிக்கோங்க, எக்ஸ்ஹேல் பண்ணும்போது மூச்சை வெளியில் விடும்போது ஒரு 8 கவுண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் வந்துட்டு நம்ம இப்படி லாக் பண்ணிட்டோம், லாக் பண்ணி மூச்சை உள்ளிழுக்கும் போது ஒரு 60 செகண்ட்ஸ் வந்து வச்சுக்கிறோம். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இந்த கட்டை விரலில் வச்சுட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் மூச்சை வந்து உள்ளிழுக்கிறேன், இன்ஹேல் பண்ணுறேன். இப்போ கவுண்டோடு நான் சொல்கிறேன்,
இதுதான் ஒன் ரவுண்டு ஃபுல்லாக வந்து இதுதான். இதை வந்து நான் சைடில் எப்படி இருக்குன்னு நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு லெஃப்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ரைட்டில் இப்போ மூச்சை உள்ளே இழுக்கிறேன். இழுக்கும் போது 4 கவுண்ட்ஸ் இழுக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 60 seconds ப்ரீத்திங்கை வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா இந்த வழி இந்த நாஸ்ட்ரல் வழியாக ஒரு 8 கவுண்ட்ஸுக்கு வெளியில் விடுறீங்க. லாஸ்ட்டாக ஒன் டைம் நான் பண்ணி காட்டுறேன், சைட்லேயே பண்ணி காட்டுறேன். அதுதான் இப்படி தான் நம்ம வந்து பண்ணணும். இந்த மூச்சு பயிற்சி பண்ணுறதால நம்மளோட மூச்சு வந்து நல்லா சுத்தமாகுது, நுரையீரலில் இருக்கிற எல்லா மூச்சு காற்றும் வந்து நல்ல சுவாச பாதை வந்து கிளியர் பண்ணிவிடுது. ஸோ இது மூலமாக நம்ம வந்து ஈஸியாக வந்து நுரையீரலில் இருக்கிற அந்த நிமோனியாவெல்லாம் வந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு இந்த மூச்சு பயிற்சி வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். இது வந்து ஆல்ரெடி கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஒரு பர்சன் சொன்னது. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து பார்க்கலாம். எஃபெக்ட் ஆகாதவங்க டெய்லி பண்ண ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அது பண்ணுங்கள். எஃபெக்ட் ஆனவங்க டெய்லியும் ஒரு 3 டைம் அது பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 5 minutes பண்ணுறதே ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் பண்ண ட்ரை பண்ணி செஞ்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். இது கஷாயம் வெளியாகிட்டு இருக்கும்போதே நான் இங்கே ஒரு அடுப்பில் வந்து கொஞ்சம் சுடு தண்ணியை வந்து நான் குளிக்கிட்டு இருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ஆவி பிடிக்க போகிறோம், ஸ்டீம் பண்ண போகிறோம். அதுக்கு தான் கொதிக்க விட்டுருக்கேன். நல்லா இப்படி ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நான் எண்ணெய் போட்டு ஸ்டீம் பண்ண போகிறேன், காட்டுறேன். சுடுதண்ணி நல்லா கொதிச்சோடனே அதை எடுத்துட்டு நல்லா வந்து அதில் கோடாரி தைலம் இல்லைன்னா உங்ககிட்ட எண்ணெய் தைலம் இருக்கோ ஏதாவது ஒரு தைலம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பெட்ஷீட் வச்சுட்டு நல்லா கேப் இல்லாமல் நீங்கள் வந்து எப்போதும் சாதாரணமாக ஆவி பிடிக்கிற மாதிரி நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா பண்ணுங்கள். நல்லா ஒரு 15 minutes வரலும் வச்சா கூட பரவாயில்ல. நான் இது வீடியோக்காக இப்படி எடுத்தேன், சாரி நல்லா கவரேஜ் நல்லா பண்ண முடியல. பட் எனக்கு பண்ணும்போதே நிறையா தும்மல் வந்துச்சு, தும்மல் வர்றது நல்லது ஆக்சுவலி. ஸோ அதனால் நல்லா வந்து ஒரு 15-20 minutes ஆகுது அட்லீஸ்ட் நல்லா கேப் இல்லாமல் பண்ணிடு. இன்னொன்று அவங்க சொல்லியிருந்தாங்க, பட் அதை வந்து நான் இப்போ செஞ்சு காட்ட முடியல, என்கிட்ட அது திங்ஸ் சிலது இல்லை. பட் அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த 3 இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து கஷாயம் பண்ணி காமிச்சிட்டேன், நெக்ஸ்ட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பார்த்துட்டோம், நெக்ஸ்ட்டு ஆவி பிடிக்கிறது ஸ்டீம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். ஃபோர்த்தாக வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க. வெத்தலையில் வந்து 2 கிராம்பு அதாவது லவங்கம் சொல்லுவோம் இல்லையா, அந்த லவங்கம் வந்து 2 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 2 ட்ரை கிரேப்ஸ் அதாவது உலர்ந்த திராட்சை இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து வச்சுக்கோங்க. ஒரு 2 மிளகு 2-4 மிளகு வந்து உள்ளே வச்சுக்கோங்க. இது 3 உள்ளே வச்சுட்டு நல்லா அந்த வெத்தலையை வந்து மடிச்சுக்கோங்க. மடித்து இந்த நல்லா வாயில் அந்த லாஸ்ட்டு பல் இருக்கும் இல்லையா, அதில் வச்சுட்டு நல்லா கடிச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் வந்து அதை காலையிலேருந்து சாயந்தரம் வரலும் அதை வாயிலேயே வச்சுருக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா சாப்பிடும்போது மட்டும் எடுத்துருங்க. அதை அப்படியே வச்சுட்டு அதோட தண்ணியை அது வர சலைவாவை வந்து நம்ம முழுங்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த எச்சில வந்து நம்ம முழுங்கணும். முழுங்கும் போது அது வந்து சுவாச பாதைக்குள்ள போய் இப்போ கொரோனாவில் வந்து ட்ரை காஃப்லாம் வரும் இல்லைங்களா, அவங்களுக்குலாம் வந்து அது ரொம்ப சூப்பரான ஒரு இதுவாக சொல்கிறாங்க. அதை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரை காஃபே அவங்களுக்கு போயிடுச்சோம்.
ஸோ அதுவும் வந்து அந்த ஆன்டி சொன்னது தான். ஸோ இவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே அவங்க ரொம்ப பொறுமையாக எனக்கு சொன்னாங்க. அதை உங்களுக்கு ஷேர் பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு 4 பேருக்காவது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அனுப்பினேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவை தயவு செஞ்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு அது தெரியட்டும். ஸோ எல்லாமே வந்து நம்ம இதில் வந்து இயற்கையான முறையில் தான் பண்ணுறோம், அதனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது, ஈஸியாக நீங்கள் வந்து க்யூர் ஆயிடலாம். இதுவரையிலும் எஃபெக்ட் ஆன எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன், எல்லாரும் க்யூர் ஆயிடுவீங்க. டோன்ட் வரி, நான் சொன்ன மெத்தடை கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.